தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேய் ஏன்டா ஷெட்யூல் பண்ணிலாம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் வீடியோவை, ஆனால் எப்படா வீடியோவே போட மாட்டேங்கிறியடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாரி கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிம் ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. சங்கி மாதிரி பேசக்கூடாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சங்கி மாதிரி பேசணும் அப்படின்றதுனால தான் இப்போ கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். சரி, இப்போ நம்ம P90 இவ்வளோதான் கண் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு நாளைக்கு மாற்றுவாங்க போல இருக்க. ஓகே ஓகே ஓகே, நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சது, இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் மாண்டே. ஓகே, எவனோ பின்னால் வந்து அடிடான், எவன்டா அவன், இவனோ சரி ஓடு 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 ஓடு, நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடணும். இங்கே இருக்கான் பாரு, ஒரு கீழ் எடுத்து தாண்டா போவேன். சரி, ஓசியில் எடுத்துட்டாண்டா, ஓசியில் ஓசியில் ஓசியில். இந்த இந்த கேமோட கான்செப்ட் சொல்ல போனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா ஐயோ, அடிச்சு விட்டானே அடிச்சு விட்டானே. சரி, நம்ம P90 எடுத்துருப்போம். P90 மட்டும் தான் நல்லா இருக்குது, கண்ணு ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிக்குது, ஷார்ட்டாக போகுது போகுது. இல்லை நம்ம ஃபோன் தான் நல்லா இருக்கா, இல்லை நம்ம ஒரு ப்ரோவா, டே டேய் நீ ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பட் நான் ப்ரோவெலாம் கிடையாது, இந்த டைமில் மட்டும் எனர்ஜெட்டிக்காக அடிச்சிட்டேன், ரெக்கார்ட் பண்ணுறோம், நம்ம நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சிட்டா. ஏய் வலுவாகி போய் ஸ்னைப்பர் அடிக்கிறாடா நீனு, இருக்கா நான் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர்லாம் எடுக்க மாட்டேன், சும்மா தான் சொன்னேன். ஐயோ ஐயோ, நம்ம க்ளோவல் பட்டுடலாம், தானாகவே ஹெல்த் ஏறுங்க பாருங்க, தானாகவே ஹெல்த் ஏறும். பார்த்தியா நான் வந்து அழகாக வச்சுருக்கேன், ஏய் புழுவாதரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை இல்லை, இந்த கேமோட கான்செப்ட் படி தானாகவே நமக்கு ஹெல்த் ஏறும். ஏ இங்கே இருக்காண்டா ஒருத்தன், போடுறா 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 போடுறா, ஏ அச்சு புட்டேன்டா, ஏ அச்சு புட்டேன்டா, ஐயோ ஓ நம்ம தான் அழுதுவோம், சாரி சாரி சாரி, ஏ போடுறா போடுறா. இப்போ இந்த கேமோட கான்செப்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு எட்டு எத்தனை கில்னு தெரில, ஒரு குறிப்பிட்ட கில்ஸ் நீங்கள் அவங்க சொல்கிற கில்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சைட்டில் அந்த கிரிம் ரேப்பரோட பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேயா மாதிரி எல்லாத்தையும் கதம் கதம் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் பேயா மாறினீங்கன்னா உங்களை அடித்து அந்த இது மாதிரி தான் அடித்து நிறுத்திடுவாங்க, கொஞ்ச நேரம் கூட உயிரோடு விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்மளை அடிச்சு விடுவாங்க. மற்றவங்க பேயாக மாறினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்கள தாறு மாதிரி தக்காளி சோறாக சுட்டு தாக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் அடி வாங்கி பரலோகத்துக்கு போயிட்டான், போயிட்டேனா போயிட்டேனா பரலோகத்துக்கு போயிட்டேனா. P90 வேறு ரீகால் ஆகி தொலையுது, நம்ம ஸ்கின் வச்சுருந்தாலுமே அதில் டம்மி ஸ்கின் போல் இருக்குது, புதுசாக ஸ்கின் வாங்கலாம். சுக்குரே சப்பச்சி எடுத்து இங்கே பாரு, நீ க்ளோவல் போட்டாலுமே நான் உன அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். என்ன தெரியல, எச்சாட்டாக விழுவுது P90ல. ஏய் ஏன்டா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது, ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. ஐயோ சரி விடு, நம்ம சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. மேப்பில் கூட காட்டுது பாருங்கள், மேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய காட்டுது. ஓகேவா, சரி சரி ஓகேவா, நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம், அச்சு பொடி அச்சு அச்சு பொடி அச்சு என்னென்னமோ பாடுறேன். ஐயோ இவன் மாதிரி க்ளோவல் போட்டு தப்பிச்சுடணும், டேய் நீங்கள் அடிப்பீங்கன்னு தெரியும்டா, திறந்து நான் க்ளோவல் போட்டேன் பாரு, அவன் அங்கேயோ போயிட்டான், அவனை நம்ம சுட்டு சீண்டிட்டோம் போல இருக்கே. நம்மக்கிட்ட இருக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் லைவ் தான், அதையும் அடிச்சு முடிச்சுட்டான். நீ என்ன டம்மியா, இல்லை நான் தான் அதை யூஸ் பண்ண தெரியலையா எனக்கு. சரி விட்டு, டப்பு 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 டப்பு, அடி 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 அடிச்சு முறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அடிக்க முடியலையே. ஏய் இங்கே பாரு ஒருத்தன் பேய் வந்துட்டான், அவன் க்ளோவில் உடைய ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் உடைக்க உடைச்சிட்டான். ஐயோ இவன் வேறு பூந்து பூந்து வரானே, பேய்ங்களால் பூந்து வர முடியுமோ. இந்த கிரிம் ராப்பர் அப்படின்னா வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம் ராப்பரை யூஸ் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம் ராப்பர் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், நகர நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவோம் என்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, நம்ம கேம் விளையாடுறதான் நம்ம வேலை. ஐயோ பின்னாடிலேருந்து அடிச்சிட்டானே, P90 தான்டா, P90 வச்சு உங்களை கதம் கதம் பண்ணுறா, ஏய் அப்படி ஓவராக சுட்டுக்கிட்டே இருந்தால் ரீகாயில் ஆகுது. சரி அவன் செத்து போயிட்டான், இங்கே பாரு உயிரோட வரான் திரும்பியும், உன்னை அடித்து நோத்திட்டான்டா, அச்சு புடி அச்சு புடி அச்சு புடி, ஏ அச்சு புடி அச்சு, ஐயோ கோஷ்டம் மாறுடா, அவன் பயந்து ஓடணும். ஓ இதுதான் இந்த பட்டனா, இங்கே பாரு பின்னாடி ஒருத்தருக்க நானும் பார்க்காம போகிறேனே, போடு போடு போடு. இது ஒரு RPG கேம் மாதிரியே மாற்றினாங்க நம்ம ஃப்ரீ ஃபயரு. ஐயோ கண்ணில் தூசி போட்டானே, தூசியை போட்டானே, ஏன்னா நான் உனக்கு என்னடா ஆப்பினே தூசியை போட்டா, ஐயோ ஹெல்த் வேறு கம்மியாக இருக்கே, கீழே இருக்கிறது தான் ஹெல்த்தோ போச்சு அவ்வளோதான். திரும்ப வந்துட்டேனே, ஏ வந்துட்டேனே, ஏ எவன்டா அடிக்கிறீங்க, ஐயோ க்ளோவால் போடுறதுக்குலாம் அடிச்சு விட்டானே. ஸோ இங்கே ஏதோ சீனில் ஏகே எடுப்பேனே, ஆனால் எந்த சீனில் தான் தெரில, போடு 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 க்ளோவால் போடு போடு போடு, இவனை அடி, ஐயோ அடிச்சு விட்டானே, அடிச்சு ஸ்பானிஷ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சரி என்னமோ வச்சுக்கிட்டோம், ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பூயை எடுக்கணும்.
ஸோ ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கில்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃபீனிக்ஸ். அந்த டீம் ஃபீனிக்ஸ்க்கான கில்டுக்கான ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். கில்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, வார வாரம் உங்களுக்கு ரூம் கார்டு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஓ இங்கே இவனை அடிச்சுட்டு வரேன், அடிச்சுலாம் வர முடியாது, க்ளோவால் போட்டு நான் தப்பிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே இப்படி தான் நீங்கள் க்ளோவால் போட்டு தப்பிச்சுக்கோங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஃபீனிக்ஸ், அந்த கில்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃபீனிக்ஸ். நம்ம எழுதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கார்டு கிடைக்கும். ரூம் கார்டு கிடைச்சோன்னே அதுக்கப்புறம் அந்த ரூம் கார்டு வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். என் கூட நீங்கள் ஒன் யூஸ் ஒன் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போடலாம், அது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். கில்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தமிழ் பிளேயர்ஸ்க்காக தான் இந்த கில்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தமிழ் பிளேயராக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், தமிழ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கில்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் நம்ம கில்டில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்ரூவல் தான். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் தமிழ் பிளேயராக இல்லையாங்கிறத ஃபுல் பேக்ரவுண்டே செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? டே டே மண்டேல போடுறான், மண்டேல போடுறான், மண்டேல போடுறான். இங்கே வேறு பின்னாடி ஒருத்தன் இருக்கான். ஐயோ அப்போ அடி எப்பயோ தப்பிச்சிட்டேன் நீ. ஐயோ இங்கே வேற ஒருத்தன் வரானே. ஐயோ கஷ்டப்பட்டு க்ளோவால் போட்டேனா இறா உன்னை அப்படியே பி நைன்டி வச்சு சாத்து சாத்து சாத்தலாம். என் பேரு கேஎஸ் தமிழ் வீட்டி இல்லடா. என்னடா உன் பேர் கேஎஸ் தமிழ் வீட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு. ஏய் வந்தாண்டா 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 காணமே அவனை. நான் இங்கே இருக்கான் பாரு, இங்கே இருக்கான் பாரு. ஐயோ அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவன் எச்சாட்டாக போடுறானே. நம்மளும் எச்சாட் தானடா போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏய் எச்சாட் எச்சாட் எச்சாட். ஐயோ எச்சாட் எச்சாட் எச்சாட். அப்பா எச்சாட்டே உழுவ மாட்டேங்குது. இவனுக்காச்சும் எச்சாட் போடு 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 இன்னொரு போடு. ஐயோ சேவனுங்க இது மாதிரி நம்மளுக்கு எச்சாட் கிடைக்காது. ஐயோ ரீகாயில் எப்படி எம்பிட்டு ரீகாயில் ஆகுது. சை ஸ்கின் வச்சுருந்தாலுமே ரீகாயில் ஆகுது. பி நைன்டி சயின்ஸ் நீங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்களே தெரில, நீங்கள் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாரு, இங்கே ஒருத்தன் வருவான், அங்கே ஒருத்தன் வருவான், நான் அங்கே க்ளோவால் போடுவேன் பைத்தியங்கிற மாதிரி. பைத்தியக்காரன் நான் அங்கே க்ளோவால் போடுவேன். இப்போ பின்னாலேருந்து ஒருத்தன் அடிப்பான். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், நம்ம கில்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் ஃபீனிக்ஸ் சமல வாரம் வாரம் கண்டிப்பாக ரூம் கார்டு கிடச்சிரும், நீங்கள் விளையாடலனா கூட. ஐயோ அடிச்சுப்பானே தமிழ் பிளேயர்ஸ், எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, நம்ம அடிக்கணும். இப்போதான் ஏகே எடுத்துனேன், ஏகே 47 கொக்கா அப்படின்ட்டு. ஏய் என்ன அது 30-30 போகுது. ஐயோ ஸ்னைப்பர் வச்சவனோ ஒருத்தன் அடிக்கிறானே. ஐயோ டேய் ஸ்னைப்பர் கிங்கு இங்கே வேற ஒருத்தர் வரானே. ஐயோ நான் என்ன ட்ரீட்மெண்ட் கிட்ட வச்சு அடிக்கிறேன் சபா. ஏன் ஐயோ என்னமோ பாட்டு போடலாம்னு நினச்சேனே, நான் பாட்டு போடா நீங்கள் வாயிலேருந்து ரத்தம் வரும் அதே ரகசியம். ஒருத்த வர அடிக்கிறாடே டே கோஸ்டி வேணாண்டா நான் பாவேண்டா என்னை பார்த்தா அவளுக்கு எப்படிடா தெரியுது. ஏ பூயா ஏ பூயா இப்போ வாங்கடா பூயா சிக்கு பூம் பூம் யா சிக்கு பூம் பூம் யா சிக்கு பூ சிக்கு 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 பூம் யா. எப்படி என்னோடய பாட்டு சரி சாம. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்கிற இதிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டேன். சும்மா சொன்னேன் ப்ரோலாம் கிடையாது, ஃபஸ்ட்டா ஏய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி பாய் ஃப்ரம் கே ஹெச் தமிழ் YT யூடியூப் சேனல். பாய் காய்ஸ்.